என் அம்மா என்ன வயித்துல கருவாக்கி 10 மாசம் சுமந்து பெத்து எனக்கு இந்த உசுரை கொடுத்தாங்க. அதே உயிரை காப்பாத்தி எனக்கு மறுபடியும் கொடுத்தது நீங்க தாங்க. உங்களுக்காக என் வாழ்க்கைய அர்ப்பணிக்க நான் காத்துக்கிட்டு இருக்கேங்க. சென்னையில இருக்கோங்க. உங்களுக்கு நல்லபடியா மருத்துவம் பார்க்கணும்னு உங்க அப்பா உங்களை இங்க கூட்டு வந்துட்டாருங்க. நான் ஊர்ல இருந்து இன்னைக்குதான் வந்தேன். வெளியில யாரெல்லாம் இருக்காங்க? எல்லாரும் இருக்காங்க. அத்தை, மாமா, ஸ்வேதா, அப்புறம் என் அப்பா அம்மா எல்லாரும் இருக்காங்க. ஆண்டி வந்திருக்காங்களா? பேசுறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்கள வர சொல்றீங்களா? இதோ இப்பவே வர சொல்றேன். எங்க? கார்ல உங்க மடியில படுத்துட்டு இருக்கும் போது உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு சொன்னேன். அது என்னன்னு கேட்க மாட்டீங்களா? மன்னிச்சிருங்க. என்ன சொல்லணும்னு வந்தீங்க? சொல்ல மாட்டேன். வந்ததுக்கு அப்புறம் ஒரு நாள் சொல்றேன். ஆண்டிய வர சொல்லுங்க. ஹாஸ்பிட்டல்ல படுத்த படுக்கையா இருக்கும் போது என் காதல சொல்ல எனக்கு விருப்பம் இல்லைங்க. கூடிய சீக்கிரம் ஒரு நாள் நான் சொல்றேன். மாப்பிள்ள, என்ன சின்ன தம்பி, நந்தினி எப்படி இருக்கா? அவ ஏதாவது பேசினாளா? நல்லா இருக்காங்கப்பா, நல்லா பேசுறாங்க. அம்மா, உங்களை பார்க்கணும்னு வர சொன்னாங்க. என்னையா? ஆமாமா. என்ன பாக்குறானோ, போமா உள்ள. மகளுக்கு என்ன விட, நேத்துக்கு வந்தவங்க எல்லாம் முக்கியமா போயிட்டாங்க. இல்ல அப்பட பாக்கணும் கூட தோணல. சந்தோஷம், சந்தோஷம் பிரபா. என்னமோ பண்ணுங்க, நான் போறேன்.
நான் வீட்டில் இருக்கும்போது யாரோ ஒருத்தர் ஃபோன் பண்ணி சின்ன தம்பியை கொலை பண்ணி திட்டம் போட்டிருக்காங்க. அவரை காப்பாத்துங்கன்னு சொன்னாங்க. அதனாலதான் நீங்க வீட்டை விட்டு வெளியிலயோ இல்ல பாராட்டு விழாவுக்கும் போக கூடாதுன்னு சொல்லி இருந்தோம். நான் வீட்டை விட்டு போனேன். உங்க பேச்ச மீறினதுக்காக என் மேல உங்களுக்கு கோவம் இருந்தா என்ன மன்னிச்சிருங்க ஆண்டி. சாரி ஆண்டி. நந்தினி அழறிங்க. நானே உன் முகத்தை எப்படி பாக்குறது என்ன பேசுறதுன்னு தவிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்டு ஏமா என்ன குற்ற உணர்ச்சிக்கு ஆளாக்குற. அப்படிலாம் இல்ல ஆண்டி. அத்தைன்னு சொல்லுமா. என்ன பாக்குற நந்தினி, உன் வாய் நிறைய என்ன அத்தைன்னு சொல்லி கூப்பிடுமா? அப்பதான் என் மனசு ஆறும். நான் எவ்வளவு திட்டிருப்பேன், காயப்படுத்திருப்பேன். சின்ன தம்பி உன் மேல பாசம் காட்டுறானேன்னு உன்னை பார்த்து நான் எவ்வளவு பொறாம பட்டிருப்பேன். ஆனா சின்ன தம்பி மேல என்னை விட உனக்குதான் பாசம் அதிகம்னு சொல்லாமலேயே நிரூபிச்சிட்டியே. சின்ன தம்பிய உன் உசுர கொடுத்து காப்பாத்தி அவன் மேல நீதான் அதிக பாசம் வச்சிருக்கேன்னு இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் காட்டி புட்டியே. உன் பாசத்துக்கு முன்னாடி நான் தோத்து போயிட்டேன் நந்தினி. இப்ப சொல்றேன் சின்ன தம்பி, இனி உனக்கானவன் அவன் உனக்கு மட்டும்தான் சொந்தம். ரெண்டு பேரும் 100 வருஷம் சந்தோஷமா இருங்க. அதுதான் இனிமே என்னோட சந்தோஷம். இது வரைக்கும் நான் உன்னை காயப்படுத்தி பேசுறதுக்கு என்ன மன்னிச்சிரு. சின்ன தம்பிய காப்பாத்தி கொடுத்ததுக்கு உன்னை என் கையெடுத்து கும்பிடுற. உனக்கு என் நன்றிய சொல்லிக்கிறம்மா. இல்லம்மா, இத்தனை நாள் நான் தப்பா பேசிக்கிட்டு இருந்தேன். இன்னைக்குதான் என் மனசுல இருந்து நான் சரியா பேசுறேன்.
மருமகளே, நான் இதை மறக்கவே மாட்டேன், மறக்கவே மாட்டேன். மேடம், இது விசிட்டர்ஸ் டைம், எல்லாரும் போய் பாக்குறதுன்னா பாக்கலாம். ரொம்ப நன்றிமா, போங்க. வா ஸ்வேதா, வாங்க. சம்மந்தியம்மா, நீங்க பேசின எல்லா விஷயத்தையும் நந்தினி என்கிட்ட சொன்னா. உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எது எப்படியும்மா, எல்லாரோட மனசுல இருந்த நிறக்குறையெல்லாம் சரியாயிடுச்சு. இனிமே நந்தினியோட வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வராதுன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. அம்மா, பிரசிடண்ட் ஐயா பொண்ணுகிட்ட விசாரிச்சிட்டேன், அவங்க நம்மள வர சொல்லிட்டாங்க, உங்க எல்லாத்தையும் தயார் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டாங்கம்மா. என்னாச்சு சம்மந்தி அம்மா, என்ன விஷயம்? ஒண்ணுல சம்மந்தி, எங்க ஊர் பிரசிடண்ட் ஐயா பொண்ண இங்கதான் கட்டி கொடுத்துருக்காங்க. இங்க ஆவடின்னு ஏதோ ஒரு ஊர் இருக்காமே, அதுக்கு பக்கத்துல இருக்கிறதா சொன்னாங்க. நாங்க அங்க தங்கறதுக்காக அவங்க கிட்ட கேட்டிருந்தோம், அதான் அவங்க எங்களை வர சொல்லியிருக்காங்க. ராத்திரி உங்க வீட்டுல தங்கிட்டு நாளை காலையில வந்து மருமகளை பார்க்கலாம் இருக்கோம். என்ன சம்மதி, விளையாடுறீங்களா? என்னாச்சு சம்மதி, நீங்க பாட்டுக்கு ஊர்ல இருந்து வந்துட்டு யார் வீட்லயோ தங்குறோம்னு சொல்றீங்க? ஆவடி எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? இங்க இருந்து அங்க எப்படி போவீங்க? அதையும் தாண்டி நீங்க யாரும் ஒருத்தவங்க வீட்டுல தங்கணும் இல்ல, வெளியில ஹோட்டல்ல தங்கலான் தான் இருந்தோம். நிறைய பணம் செலவாகும். எதுக்கு தங்கறதுக்காக அவ்வளவு பணம் செலவு பண்ணணும்னு? நீங்க பேசுறதெல்லாம் இப்பவும் ஒண்ணுமே புரியல. கடல் மாதிரி நம்ம வீடு இருக்கும்போது நீங்க எதுக்கு ஹோட்டல்லையோ இல்ல வேற யார் வீட்லயோ தங்கணும்? இத பாருங்க, நீங்க மூணு பேரும் நம்ம வீட்ல தான் தங்கணும், வேற எங்கேயும் போக கூடாது. அவ்வளவுதான் சொல்லிட்டேன், பாத்துக்கோங்க. ஐயோ, அங்க எப்படி நாங்க தங்குறது? என்னம்மா, உங்களுக்கு ஒரு நியாயம், எங்களுக்கு ஒரு நியாயமா? ஏன்பா, இதே நானும் அத்தையும் ஊருக்கு வந்தப்ப நாங்க வெளியில போய் ஹோட்டல்ல தங்குறேன்னு சொன்னதுக்கு சம்மந்தி வீட்டுக்காரங்க உங்க வீட்டுக்கு வந்துட்டு வெளியில போய் தங்கனா ஊர்க்காரங்க தப்பா பேசுவாங்க, அது இதுன்னு சொன்னீங்கல்ல. அப்போ நீங்க மட்டும் இங்க வந்துட்டு வெளியில போய் தங்கலாமா? இதெல்லாம் நியாயமே இல்ல, நான் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன். நந்தினிக்கு கல்யாணம் ஆகி அவளை உங்க வீட்டுல விட்டுட்டு போறதுக்காக நான் அங்க வந்தேன். அப்போ ரெண்டு மாசம் உங்க வீட்டுல தானே இருந்தேன். என்னை எவ்வளவு அன்பா அக்கறையா பாத்துக்கிட்டீங்க, அதுக்கெல்லாம் நாங்க பதிலுக்கு கைமாறு செய்ய வேண்டாமா? உங்களை எங்க வீட்டு கூட்டிட்டு போய் உபசரிக்க வேண்டாமா? அது அங்க வேற எல்லாரும் இருப்பாங்க, நாங்க இங்க வர்றது ராஜசேகருக்கும் பிடிக்காது. அவரை பத்தி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? அவர்கிட்ட பேசுறது என்னோட பொறுப்பு.
உங்களை எங்கேயும் போக விட மாட்டோம். எங்க கூட தான் வரீங்க. என்ன எதுவா இருந்தாலும் நீங்களே முடிவு பண்ணுங்க. சின்ன தம்பி ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். சின்ன தம்பி தொடர்கிறது. உங்களை எங்கேயும் போக விட மாட்டோம். எங்க கூட தான் வரீங்க. என்ன எதுவா இருந்தாலும் நீங்களே முடிவு பண்ணுங்க. சரிங்க சம்மந்தி, நாங்க உங்க வீட்லயே வந்து தங்கிக்கிறோம். ரொம்ப சந்தோஷம் சம்மந்தி அம்மா. இன்னைக்கு உங்க வீட்டுல வந்து தங்கிட்டு நாளைக்கு சாயங்காலம் ஊருக்கு புறப்பட்டு போலான் இருக்கோம். நாளைக்கு சாயந்தரம் ஊருக்கு புறப்படுறீங்களா? என்ன இப்படி சர்வசாதாரணமா ஊருக்கு புறப்படுறேன்னு சொல்றீங்க? நந்தினி என்கிட்ட என்ன சொல்லி விட்டுருக்கா தெரியுமா? என்ன சொல்லி விட்டுருக்கா? அவளுக்கு உடம்பு குணமாகி ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்து நல்லபடியா நடக்கிற வரைக்கும் அத்தை மாமா மாப்பிள்ள யாரும் எங்கேயே போக கூடாது, நம்ம வீட்டுலதான் தங்கணும். நான் சொன்னேன்னு சொல்லுங்க. இது என் வேண்டுகோள்னு என்கிட்ட சொல்லி அனுப்புனான். உங்க மருமகளோட வேண்டுகோளை நிறைவேற்றுறதும் நிறைவேற்றாம இருக்கிறதும் உங்க கையில தான் இருக்கு. ஐயோ, அத்தனை நாள் எப்படி சம்பந்தி இருக்கிறது? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நந்தினி குணமாகிற வரைக்கும் நீங்க சென்னையில தான் இருக்கணும்னு அவ சொல்லிட்டா. நந்தினி விருப்பப்படுறதுலயும் ஒரு நியாயம் இருக்கணும். நம்ம பாட்டுக்கு வந்தோமா ஒரே நாள்ல பாத்துட்டு போனோமா இருக்க முடியாது இல்லையா? அவளுக்கு குணமானதுக்கு அப்புறம் நாம போலாமே. என்ன சின்ன தம்பி, நந்தினிய விட்டு வர மனசு வரலையா? அப்படி இல்லப்பா, தனியா இருப்பாங்களேன்னு யோசிச்சேன். நந்தினி கிட்ட போயிட்டு வரேன்னு ஒரு வார்த்தை. பெயினா இருக்குன்னு சொன்னதுனால இன்ஜெக்ஷன் போட்டிருக்காங்கண்ணே. அவ நல்லா தூங்கிட்டு இருக்கா, எந்திரிக்க லேட் ஆகும்ண்ணே. நம்ம வீட்டுக்கு போலாம் மாப்பிள. சரிங்க, போலாம். வாங்க போலாம். வாங்கப்பா. சின்ன தம்பி ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். சின்ன தம்பி தொடர்கிறது. வாங்க சம்பந்தி. அப்பா, இதுதான் நம்ம வீடு. உள்ள வாங்க. வாங்க வாங்க மாப்பிள்ள, வாங்க. வாங்க மாப்பிள்ள, வாங்க சம்பந்தி. என்ன சம்பந்தியம்மா அங்கே நின்னுட்டீங்க? உள்ள வாங்க. இதுதான் நம்ம வீடு.
வீட்டுக்கு வெளியில பெருசு பெருசா நிக்கிற கார் என்ன, சோஃபா என்ன, டிவி என்ன, அடடடா ஆடம்பரம்னா அதுதாங்க ஆடம்பரம். காசு அப்படியே கொடம் கொடமா கொட்டி வீடு கட்டி வச்சிருக்காங்க. இன்புட்டு பெரிய வீடா? சாந்தி சொன்னது உண்மைதான் போல இருக்கு. உட்காருங்க சம்பந்தியம்மா, நான் போய் தண்ணி கொண்டு வரேன். ஸ்வேதா, மாப்பிள்ளை எல்லாரும் தங்கறதுக்கு நந்தினியோட ரூம் ரெடி பண்ணிடு. சரிங்க. சம்பந்தி நீங்க உட்காருங்க, இது வந்துற வந்துற சம்பந்தியம்மா உட்காருங்க. என்ன சொன்னோம்? அது சோஃபானா அப்படிதான் இருக்கும். உட்காரு, தைரியமா உட்காரு. அம்மா உட்காருங்கம்மா. உங்கள் ஸ்டார் விஜய்.